அவனுடைய அன்பை நாம் பெறுவதற்காக அல்லாஹு தஆலா ஒரு கட்டளை தருகிறான். அவ்வளவுதான். قل ان كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم والله غفور رحيم. நபியே, எனது அடியார்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பவர்களாக இருந்தால், அல்லாஹ் கேக்குறான் என்ன செய்யணும் நீங்க, ஒரே விஷயம் தான் அல்லாஹ் சொல்கிறான், நீங்க அந்த மக்களுக்கு சொல்லுங்கள் என்னை பின்பற்ற வேண்டும் என்று. அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டிய எல்லாவற்றிலும் பின்பற்ற வேண்டும். உமா ஆதாக்கும் ரசூலு ஃபஹுதூஹு உமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு. நபி உங்களுக்கு கொடுத்ததை எடுத்துக் கொள்ளுங்கள், நபி உங்களை தடுத்ததை விட்டு விலகிக் கொள்ளுங்கள். முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிமுறை இன்னதென்று தெரிந்து விட்டால், யாராக இருந்தாலும் சரி, அவர்களுடைய சொல் செயல் அனைத்தும் ஒதுக்கி வைக்கப்பட்டு விடும். ரசூலுல்லாஹ் உடைய சொல் செயலுக்குத்தான் முன்னுரிமை வழங்கப்படும். இந்த நிலைக்கு வராதவரை ஒருவன் மூமினாக ஆக முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வெளிப்படையான அறிவிப்பு, உங்களில் யாரும் உண்மையான மூமினாக ஆக முடியாது எதுவரை அவருடைய ஆசை நான் கொண்டு வந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடியதாக மாறுகின்ற வரை. இதுக்கு பிறகும் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், ஹதீஸ் இப்படித்தான் இருக்கிறது, சுன்னத்து இப்படித்தான் இருக்கிறது, ரசூலுல்லாக்கு இதுதான் பிடிக்கும், ஆனா எங்க உம்மாவுக்கு பிடிக்காது அதனால நான் செய்யல, எங்க வாப்பாவுக்கு பிடிக்காது அதனால நான் செய்யல. ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்திற்கு காலம் காலமாக மாற்றம் செய்து கொண்டு வாயிலே அவர்கள் என்ன சொல்கிறார்கள், எங்களது உள்ளத்திலே முகப்பத் இருக்கிறது, அது அல்லாஹ் அறிந்தவன். வீணான பகட்டு வார்த்தைகளை கொண்டு தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்கிறார்கள். அல்லாஹ்வுடைய அன்பு, ரசூலுடைய அன்பு இருக்குமே ஆனால் அவர்களுக்காக இந்த உலகத்தையே பகைப்பதில் அவர்கள் துணிவு கண்டிருப்பார்கள். சஅத் இப்னு அபி வக்காஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவங்க அம்மா மேல அவ்வளவு பாசம் வச்சிருந்தாங்க. அப்ப சஅத் இப்னு அபி வக்காஸுடைய அம்மா சொன்னாங்க, நீ முஹம்மதின் மார்க்கத்தை நிராகரிக்காதவரை நான் உன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், நான் சாப்பிட மாட்டேன், நான் தூங்க மாட்டேன், நான் குளிக்க மாட்டேன் என்று சத்தியம் செய்கிறார்கள். சஅத் இப்னு அபி வக்கா சொல்கிறார், தாயே நீ சாப்பிடாமல் இருந்தால் இறந்து விடுவாய், பசி ஏற்பட்டால் சாப்பிட்டு விடுவாய், அப்படியும் சாப்பிடாமல் நீ பிடிவாதம் பிடித்தால் கடைசியாக இறந்து விடுவாய், பரவாயில்லை, உனக்கு 100 உயிர்கள், 100 ஆன்மாக்கள் இருந்து நீ பசியினால் பட்டினியினால் செத்து ஒவ்வொரு ஆன்மாவாக உன்னுடைய உடலில் இருந்து வெளியேறினாலும் சரி, நான் அல்லாஹ்வுடைய நபியின் தீனை விடமாட்டேன். அதனாலதான் அவர்களை பார்த்து அல்லாஹு தஆலா ரழியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு என்று சொன்னார்.